அதிகப்படியான மது போதையில ஆசன வாயிலேயே குவார்டர் பாட்டிலை சொருகிய அதி புத்திசாலியைதான் பார்க்க போறோம். நாகை மாவட்டம் நாகூர் பகுதியை சேர்ந்தவர்தான் வெங்கடபதி. இவருக்கு 40 வயதாகுது. இவர் அந்த பகுதியிலேயே மூட்டை தூக்கும் தொழிலாளியா இருந்துட்டு வராரு. இவர் கடுமையான மது பிரியர். ஊரடங்கு காரணமா 50 நாட்கள் மதுக்கடையில மூடப்பட்டதால கடுமையான சிரமத்திற்கு உள்ளாகியிருக்கிறாரு. அந்த சமயத்திலேயே போதைக்காக ஸ்பிரிட்டுகளையும் சில கெமிக்கல்களையும் கலந்து குடிச்சு மருத்துவமனையில சேர்த்து சிகிச்சையும் எடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு மது வெறியர்னு தான் சொல்லணும். தற்போது ஊரடங்கு சமயத்திலேயே மதுக்கடைகள் திறக்கப்பட்டதால உற்சாகத்துல இருந்திருக்கிறாரு வெங்கடபதி. மதுக்கடைகள் திறந்த நாளிலிருந்து தினசரி மதுக்கடை வாசலிலேயே இருப்பதுதான் இவரது வேலையே. காலையில இருந்து இரவு வர முழு போதையிலதான் இருப்பாரு. மது குடிச்சதுக்கு அப்புறம் தன்னை பற்றியோ தனது குடும்பத்தை பற்றியோ ஒருபோதும் கவலைப்படாத உலகின் மகிழ்ச்சியான ஆள் யாருன்னா இவரைதான் சொல்லணும். மே 27 வெங்கடபதி அளவு அதிகமா குடிச்சிட்டு மதுக்கடைகளையே குத்தகை கிடைத்தது போல பாட்டில்களை அதிக அளவுல வாங்கி தன்னுடைய பாக்கெட்டுகளிலும் தன்னுடைய சட்டை பையிலும் வச்சிருக்கிறாரு. தலைக்கரிய போதையில 3-4 குவார்டர் பாட்டில்களை கையில வச்சுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய மற்ற குடிகார நண்பர்களுக்கு டான்ஸ் ஆடி காட்டியிருக்கிறாரு. கையில் இருக்கக்கூடிய பாட்டில்களை எங்க வைக்கிறதுன்னு தெரியாம போதையின் உச்சத்துல இருந்த வெங்கடபதி தன்னுடைய ஆசன வாயிலேயே குவார்டர் பாட்டில்களை வைக்க முயற்சி செய்திருக்கிறாரு. மற்ற நண்பர்கள் முன்னாடி வேடிக்கையாக ஆசன வாயில சொருகிட்டு இவர் போட்ட ஆட்டத்துல மெல்ல மெல்ல குவார்டர் பாட்டில் இவரது வயிற்றுக்குள்ள போக ஆரம்பிச்சிருக்கு. ஒரு கட்டத்துல அதை எடுக்க முயற்சி செய்தும் அதிகப்படியான போதையில இருந்ததால அதை எடுக்க முடியல. மற்ற யாருமே அதை எடுக்க முயற்சி செய்யாம இவர் வித்தை காட்டுவது போல வேடிக்கை பார்த்திருக்காங்க. திடீரென வயிறு வீங்கிய நிலையில வயிறு வழியால துடிச்சிருக்கிறாரு. கடுமையான வழியில சுருண்டு கீழே விழுந்திருக்கிறாரு. பக்கத்துல இருந்து வேடிக்கை பார்த்தவர்கள் எல்லாமே பயந்து போயிட்டாங்க. வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய பாட்டில் உடைஞ்சு போயிருச்சோன்னு அதிர்ந்து போன அவங்க மது குடித்த நண்பரை 108 ஆம்புலன்ஸ்க்கு போன் செஞ்சு நாகை மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. மருத்துவமனைக்கு போனதுக்கு அப்புறம் தான் இவரது வீட்டுக்கும் தகவல் கொடுத்திருக்காங்க. மருத்துவமனையில இருக்கக்கூடிய மருத்துவர்கள் துரிதமாக செயல்பட்டு வயிற்றுல எந்த பகுதியில வலி ஏற்படுதுன்னு கண்டறிஞ்சு விரைவாக ஸ்கேன் எடுத்திருக்காங்க. ஸ்கேன் மூலமா வயிற்றுக்குள்ள முழு குவார்டர் பாட்டில் அப்படியே இருக்கிறது தெரிய வந்துச்சு. அரசு மருத்துவமனையில போதிய மருத்துவர்கள் இல்லாததால இருக்கக்கூடிய மருத்துவர்களே இந்த முழு குவார்டர் பாட்டில எப்படி எடுப்பதுன்னு திட்டம் போட்டிருக்காங்க. அதிகப்படியான போதைகள் இருப்பதால இவருக்கு மருந்துகளும் மாத்திரைகளும் கொடுக்க முடியாது. ஆபரேஷன் செஞ்சு எடுக்கிறதும் ரொம்ப கஷ்டமான சூழல் தான். அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் நர்சுகளும் அவருக்கு இனிமா கொடுத்து எடுக்கலாம்னு இனிமா கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா அந்த பாட்டில வெளியே தள்ளி இருக்கிறாங்க. கொஞ்சம் இனிமா கொடுப்பது, கொஞ்சம் பாட்டில வெளியே தள்ளுவது, கொஞ்சம் இனிமா கொடுப்பது, கொஞ்சம் பாட்டில வெளியே தள்ளுவதுன்னு 3 மணி நேரம் போராடுறதுக்கு அப்புறம்தான் அந்த முழு குவார்டர் பாட்டிலும் வெற்றிகரமா வெளியே எடுத்தாங்க. வெற்றிகரமா வெளியெடுத்த அந்த மருத்துவர்களுக்கும் நர்சுகளுக்கும் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கு. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு கூட தெரியாம காலை விரிச்சபடி மது போதையில சொர்க்கத்திலே பயணம் பண்ணிட்டு இருந்தாரு வெங்கடபதி. முழு குவார்டர் பாட்டிலும் வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் மருத்துவமனையிலேயே இரவு ஓய்வு எடுக்க வச்சுட்டாங்க. மறுநாள் காலையில எழுந்து வெங்கடபதி கிழிந்த ஆசன வாயில துணி கட்டி இருப்பதை பார்த்து அந்த துணியினோட மீண்டும் மதுக்கடை வாசலுக்கு போயிருக்கிறாரு. திருடனாய் பார்த்து திரும்பும் வர திருட்ட ஒழிக்க முடியாது. அதுபோல மது குடிப்பவர்கள் மது குடிப்பதை நிறுத்தும் வர அவர்களை திருத்தவும் முடியாது அப்படிங்கிறதுக்கு இந்த வெங்கடபதி ஒரு உதாரணம்.